கேள்வி அடுத்த பதினஞ்சு நாள் எப்படிங்க வீட்டில் சும்மா உட்காருறது வேலை வெட்டிக்கு போகாமல் கிறுக்கு பிடிக்க போகுது நிறைய பேருக்கு நிறைய பேர் இப்போவே பயத்தில் இருக்கிறாங்க சி இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க இது ஒரு பெரிய சேலஞ்சும் கூட இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளை நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறிடுவீங்க சி நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பெரிய ஞானம்ங்க இந்த ஞானம் இல்லாதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா பெரிய அலாய்மீங் அதாவது இயற்கையில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போவுமே ஒரு பேலன்ஸ் இருக்கும் அதாவது ஆக்டிவிட்டிக்கும் இன் ஆக்டிவிட்டிக்கும் எப்போவுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அதாவது இயக்கம் இயக்கமற்ற நிலை இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இயக்கமற்ற நிலை இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் எப்போவுமே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இருட்டு அப்படிங்கிறது வெளிச்சமற்ற ஒரு தன்மை இருட்டு வந்து பன்னெண்டு மணி நேரம் இப்போ இருக்குது இந்த இருட்டில் எவ்வளவு எவ்வளவு இருட்டு இருக்குதோ ஒரு சின்ன வெளிச்சம் வந்து கண்ணுக்கு தெரியும் அப்போ இந்த வெளிச்சம் எனக்கு கண்ணுக்கு தெரியணும்னா முதல்ல பேஸ் இருட்டுங்கிறது ஒன்று இருக்கணும் இந்த டியூவாலிட்டிங்கிறது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் இப்போ டெய்லி நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்க வேலை பார்த்து களைச்சி போய் வீட்டில் வந்து நைட்டு படுத்து தூங்குறீங்க அப்போ காலையில் அந்த எட்டு பத்து மணி நேரம் இயக்கத்தில் இருந்த இந்த உடல் மனம் ராத்திரி வந்து இயக்கமற்ற நிலைக்கு ஒரு பத்து மணி நேரம் இருக்கணும் இந்த இயக்கமற்ற தன்மைக்கு வராமல் நீங்கள் இதையே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க அப்போ இயக்கம் பத்து மணி நேரம் ஓடிச்சுனா இயக்கமற்ற தன்மையில் இருக்கணும் அப்போ நைட்டு அந்த பத்து மணி நேரம் தூங்கினா தான் அடுத்த நாளைக்கு இந்த உடம்பு இயக்கத்துக்கு தயாராக இருக்குது இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே இப்படித்தாங்க இப்போ ஒரு ரோடு இருக்குது ஒரு வாகனம் ரோட்டில் போகுது இந்த வாகனம் நகர்ந்து தெளிவாக அப்படி போகுது அப்படின்னு சொன்னால் ரோடு அசையக்கூடாது அசையாத இந்த பொருள் இருந்தால்தான் இந்த அசையும் பொருள் அதில் போக முடியும் ஒரு தண்டவாளத்தை அசையவே கூடாது அசையாத இந்த தண்டவாளம் இருந்தால்தான் இந்த அசையும் பொருள் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு இயக்கமே நடக்கும் அதே போல் வாழ்க்கையில் ஓடு 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 ஓடுன்னு ஓடி வேலை 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 வேலைன்னு செஞ்சு ஓஞ்சு போன மாதிரி ஆயிட்டிங் இப்போது அந்த வேலையை செஞ்சு 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 இந்த பூமியில் ஏகப்பட்ட ஒர்க்கு ஓடி பஞ்சபூதத்தை எல்லாம் அழிச்சு பூமிக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க எவ்வளோ வேலை பார்க்குறோம் எவ்வளவு ஆக்கம்ங்கிற பேரில் மாடர்னைசேஷன் பேரில் என்ன பண்ணிட்டோம்னா இதுக்கு கேப்பே இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சுட்டோம் இப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா இம்பேலன்ஸ் ரொம்ப ஆயிடுச்சு இப்போ இந்த இயற்கை என்ன பண்ணிச்சுட்டே நிறுத்துடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திடுச்சு இப்போ நிறுத்தின அடுத்த செகண்ட் ஏன்னா இவ்வளோ நாள் அது கண்டினியூஸாக ஓடும்போது எல்லாம் உடஞ்சி செதறி போயிடும் மிகப்பெரிய இயற்கையில் இயற்கையில ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கு உலகமே ஸ்தம்பித்து போய் நிற்கிது எல்லாத்தையும் நிறுத்து இப்போ பார்த்திங்கன்னா சைனாவில் இருபது பர்சன்ட்டு அதோட மேலே ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பொல்யூஷன் எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க வென்னிஸில் தண்ணி சுத்தம் ஆயிடுச்சு நிறைய மீன்கள் வர தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இயற்கையில் நம்ம செய்த வேலையினால நான் ஸ்டாப்பாக நம்ம இயக்கம் ஓடுனதுனால எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இந்த புரிதல் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஓடி நம்ம இயக்கத்தை மட்டுமே செய்திருக்கிறோம் அந்த இன்ஆக்டிவிட்டிக்குள்ளே வரல இப்போ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க இந்த இன் ஆக்டிவிட்டிக்குள்ளே வர்றதுக்கு பெரிய உலகமே வந்து உங்களை சும்மாயிருன்னு சொல்லுது நம்ம வேலை பார்க்குறது சம்பாதிக்கிறது அந்த சம்பாதிச்ச பணத்தை குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அதை ஒரு பத்து நாள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியாது ஏன் லைஃப் டைமில் இதுதான் முத தடவை நடக்குதுங்க ஒரு கவர்மெண்ட்டே நம்மளை வீட்டில் உட்கார சொல்லி பஞ்சு நாள் நான் அந்த காலத்துலலாம் யோசிப்பேன் இதுக்காக போய் தனியாக நம்ம காட்டிலேயும் மலையிலையும் போய் உட்கார வேண்டியிருக்கே நம்ம இருக்கிற இடத்துலையே அமைதியாக வீட்டுக்குள்ளே ஒரு பத்து நாளைக்கு இருக்க முடியும்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும் அது அழகாக இன்றைக்கி நடந்து போச்சே இதோட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு எப்போ கிடைக்கும் வாழ்க்கை பூராந்தான் வேலை பார்த்துக்கிட்டு அதுவும் பிடிக்காத வேலையை தானே செய்துக்கிட்டு இருக்கிறீங்க காலையில் என்ன ஆஃபீஸுக்கு ரொம்ப ஜாலியாக போகிறீங்க எரிச்சல் பட்டுக்கிட்டே தானே போகிறீங்க ஒரு பத்து நாள் லீவு விட்டு ஜம்முன்னு வீட்டில் உட்காருங்க அம்மா அம்மா அப்பா கூட இருங்க குழந்தைங்க கூட இருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிவியே பார்க்காதீங்க அந்த எவ்ரி இருபது நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட்டு தேவையே இல்லை மனுஷனோட தொடர்பு வைங்க வீட்டுக்குள்ளே இருங்க வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை தனித்திரு பசித்திரு விழித்திரு இதை மூணையும் இந்த பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் கையில் கிடச்சிருக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்ட வாய்ப்பு எவனுக்கும் கிடைக்காது ஆனந்தமாக வீட்டில் குடும்பத்தோடு முடிஞ்சால் சமையல் பண்ணுங்கள் எல்லா வேலையும் நீங்களே பண்ணுங்கள் ஆனந்தமாக செய்தாலே உங்களுக்கும் பெரிய ஒரு நன்மை உலகத்துக்கும் ஒரு பெரிய நன்மை அது கூட இந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து ஒரு பெரிய விடிவு காலம் வரது பல நல்ல விஷயங்கள் இதில் நடக்குது ஒரே கல்லில் ஏகப்பட்ட மாங்காய் அடிக்கப் போகுது இதை அருமையாக பயன்படுத்தி இந்த பத்து நாள் ஆனந்தமாக வீட்டில் இருந்து நீங்கள் செலவு பண்ணும்போது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நடக்கிறது எல்லாம் சந்தோஷமாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன்